வெளிநாடுகளிலிருந்து இலங்கை கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க புதிய நடைமுறை. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது இலகுவான நடைமுறை அறிமுகம் செய்யப்படவுள்ளது. கடவுச்சீட்டை புதுப்பிக்கும் போதும் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் என்று சர்வதேச உறவுகள் குறித்த துறைசார் மேற்பார்வை குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு செல்லாமல் ஆன்லைன் மூலம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலத்திரனியல் கடவுச்சீட்டை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இக்குழுவில் கலந்துரையாடப்பட்டது. இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு குழுவின் தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஆன்லைன் விசா விண்ணப்பத்தில் காணப்படும் குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அந்த நோக்கத்திற்காக வெளிநாட்டவர்கள் சிரமமின்றி விசாவை பெறுவதற்கு தேவையான பொறிமுறையினை விரைவாக தயாரித்து நடைமுறைப்படுத்துமாறும் இலங்கையின் சர்வதேச விமான நிலையங்களின் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான மேலும் மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்க்க வேண்டியதன் தேவை குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கு அவசியமான நடவடிக்கைகளை காலதாமதமின்றி மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.